வணக்கம். சர்க்கரை நோயாளிகளுக்கான சர்க்கரை குறைவாக இருக்கிற 12 ருசியான உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய உலகத்துல நோயாளிகளோட எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுல வளர்ந்துகிட்டே வருது. நோய்க்கு மட்டும் பஞ்சமே இல்லாம பெருகிக்கிட்டே போகுது. அதுல பலவித நோய்கள் உயிர் பறிக்கிற விதமா மிகவும் ஆபத்தாய் விளங்குது. அப்படி உங்களை மெதுவா கொள்ற ஒரு நோய் தான் சர்க்கரை நோய். சரிவர கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்களோட உயிரையே காவு வாங்கிடும். சர்க்கரை நோய்க்கு முதல் எதிரியே நம்ம சாப்பிட்ற உணவு தான். நீங்க சர்க்கரை நோயாளி அப்படின்னு சர்க்கரை நோயாளியா இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட முடியாத உணவுகளோட முன் உங்களை அமர வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அது அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன குறைஞ்ச அளவிலான உணவுகள் சாப்பிட்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வகையான உணவுகள் வந்து உங்களோட உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவை அதிகரிக்காது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனோம்னா சர்க்கரையை அது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். இருந்தாலும் ஒற்றை ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கணும். குறைஞ்ச அளவிலான சர்க்கரை இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதே அதை அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த உணவுகளை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடணும். அப்படி சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. முழு நட். இதுல புரதம், ஆரோக்கியமான இதயத்துக்கான கொழுப்பு மற்றும் ஊட்டச்சத்து வளமையா இருக்கு. இதுல சர்க்கரை குறைவா இருக்கிறதுனால சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்புல ஊட்டச்சத்துக்கள் வளமா இருக்கு. இது உங்களை ஆற்றுத்திறனுடனும் நிறைவுடனும் வச்சிருக்கும். இதுல சர்க்கரையோட அளவு குறைவா இருக்கிறதுனால சர்க்கரை நோய்க்கு இது மிகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஜெலட்டின். பாதுகாப்போட இருக்கக்கூடிய இனிப்பை சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா ஜெலட்டின் தான் சிறந்த உணவா இருக்கும். எந்த ஒரு டெசர்ட்லயும் கொஞ்சம் ஜெலட்டின் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும், அதுவே சுவையே அலர்தி. ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி வளமையா இருக்கு. சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப முக்கியமான விட்டமின்கள்ல ஒண்ணு. இதுல சர்க்கரையோட அளவு குறைவா இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு இது பாதுகாப்பானதா இருக்கும். பாதாம். சர்க்கரை நோய்க்கான மற்றொரு சிகிச்சை என்னன்னு பார்த்தோம்னா பாதாம். இயற்கையாகவே அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவா இது பயன்படுது. ஊற வச்ச பாதாம்களும் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல பயனை அளிக்கும். கிவிப்பழம். கிவிப்பழம் வந்து சாப்பிட்றதுனாலையும் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு குறையறதுக்கும் இடையான நேர்மறையான தொடர்பு இருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அதுலதான் உங்களுடைய உணவோட இந்த பழத்தையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லவங்கப்பட்டை டோனட்ஸ். தினமும் ஒரு ஸ்பூன் லவங்கப்பட்டை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும், உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவுகள் மெகுவா குறையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லியிருக்கு. இதனால லவங்கப்பட்டை டோனட்ஸ் உணவுகளை உண்ண தயங்காதீங்க. தர்பூசணி. தர்பூசணி பழத்துல ஜிஐ அளவு அதிகமா இருந்தா கூட அதுல இருக்கிற கிளைமீசிக் பாரம் குறைவாவே இருக்குது. இதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் ரொம்ப நல்லதா இருக்கும். உலர் திராட்சை. கை நிறைய சாப்பிட்ற உலர் திராட்சை பழம் உங்களோட ரத்த சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டோட வச்சுக்கும். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு குறைஞ்ச அளவிலான சர்க்கரை கொண்ட உணவுகள் இதுவும் ஒண்ணு. அன்னாச்சி பழம். சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிட்றதுக்கான குறைஞ்ச அளவிலான சர்க்கரை கொண்ட உணவுகள் வந்து பட்டியலில் ஒன்று தான் அன்னாச்சி பழம் இடத்தை பிடிச்சிருக்கு. நுண்ணுயிர் எதிர்ப்பி, அலர்ஜி எதிர்ப்பி, பாக்டீரியா எதிர்ப்பி குணங்களை இது கொண்டிருக்கு. தேன். நம்மளுடைய வீட்டில் பயன்படுத்துகிற சர்க்கரையை விட தேன் சிறந்ததா இருக்கும். நீங்க டீ அல்லது காஃபியை சுவைமிக்கதா மாட்ட ஒரு ஸ்பூன் தேன் போதும்.
மாதுளம்பழம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை மேம்படுத்துறதுக்கும் அதை கட்டுப்பாட்டில் வைக்கவும் இந்த சிறிய முத்துக்களை சாப்பிடுங்க. இது சர்க்கரை குறைவாக இருக்குது. நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.